ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரித்து லைஃப் ஸ்டைல். இன்றைக்கு வந்து இட்லி மாவை வச்சு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த கப்பால் ஒரு கப் அளவுக்கு இட்லி மாவு எடுத்துக்கிறேன். இந்த இட்லி மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்ல கட்டியான இட்லி மாவு. அது கூடவே நான் இப்போ வந்து ஒரு கா கப் அளவுக்கு வெள்ளை ரவை சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து எடுக்கிற இட்லி மாவு வந்து தண்ணியாக இருந்துச்சுன்னா அது கூட அரிசி மாவு ஒரு கா கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே சின்ன சின்னதாக கட் பண்ண ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். கூடவே வந்து ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிள்ளையை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு அஞ்சாறு மிளகு லைட்டாக தட்டி போட்டு அதையும் சேர்த்துக்கலாம். முழுசாக உள்ள மிளகை வந்து லைட்டாக இந்த மாதிரி தட்டி போட்டு சேர்த்துக்கலாம். நான் வந்து மிளகு தூள் சேர்த்துக்கலை, இதை இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கிறேன். கூடவே வந்து ஒரு கா ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இது நல்லா பிசைஞ்சிக்கலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரிக்கு பிசைஞ்சிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் நல்லா பிசைஞ்சிட்டேன். இப்போ இதை அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு ரெஸ்ட்டில் விட்டுறலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் ஆயிடுச்சு. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரவை வந்து நல்லா ஊறி போய் இருக்கும். ஊறினதுனால மாவு இன்னும் நல்லா கட்டியாக நம்ம வந்து ஒரு உருண்டை மாதிரி பிடிச்சி போடுற அளவுக்கு இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ வந்து ஒரு பேனில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் வந்து சூடானதுமே நம்ம வந்து இந்த பிசைஞ்சு வச்சுக்கிற மாவை வந்து இந்த மாதிரி உருண்டை மாதிரி பிடிச்சி பிடிச்சி போட்டுக்கலாம். நம்மளுக்கு கரெக்டாக அந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா உருண்டை ஷேப்புக்கு வராது, அதனால இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி அள்ளி போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து மறுபக்கம் புரட்டி விடலாம். லைட்டாக ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா மற்ற பக்கம் மறுபடியும் அதை திருப்பி விடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த இட்லி மாவில் செஞ்ச இந்த ஸ்நாக் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இதை வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு, நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்ல ஒரு கோல்டு கலருக்கு வர வரைக்கும் பொரிய விட்டுறலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ரித்து லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் கமெண்ட்லையும் கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.